ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் பாட்டும் ஏமாந்த நண்பர்களும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யாரையும் இதை புண்படுத்துறதுக்காக எடுக்கலை. இதை மாதிரி மற்ற நண்பர்கள் ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் இங்கிலீஷ் பாட்டை பற்றி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களோட காசை இழந்துட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த வீடியோவும் மிஸ் ஆகாது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு முக்கியமான டாபிக் இது, மற்றவங்களோட பகிரணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயல் வளர்ப்பில் நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ராபிட்ஸ் இருக்குது, ரேபிட் ப்ரீட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் இங்கிலீஷ் பாட்டும் ஒன்று. இது ஏன் பர்டிகுலராக இங்கிலீஷ் பாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு இடத்துல இங்கிலீஷ் பாட்டு வந்து எங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, அது அழகாக இருக்குது, அது வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கேட்குறாங்க, ஆனால் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு நண்பர் சொல்லப்போக, அவங்கக்கிட்ட ஒரிஜினல் ப்ரீடு கிடையாது, கிராஸ் ப்ரீடு பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோ இல்லைன்னா ரெண்டு குட்டியோ தான் இங்கிலீஷ் பாட்டு வந்துச்சு, மற்றதெல்லாம் வந்து வேறு குட்டிகள் வந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் பாட்டு கேட்கும் போது, இது அழகாக இருக்குது எனக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது, இவங்க வந்து என்கிட்ட இருக்கிறதே ஒன்று ரெண்டு தான், ஸோ அதனால் வந்து இது எனக்கு தர முடியாதுன்னு சொல்லி அதிக விலையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஒரு சில நண்பர்கள், இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில நண்பர்கள், அவங்கக்கிட்ட ஒரிஜினல் ப்ரீடு இருக்கா இல்லை ரெண்டு இங்கிலீஷ் பாட்டுமே ரெண்டு ஆணும் பெண்ணும் இருக்குன்னா, இங்கிலீஷ் பாட்டு மேட் பண்ணும்போது ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கிராஸ் ப்ரீட்ஸ் ஏதாவது ஆகி வரலாம், பட் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இங்கிலீஷ் பாட்டே தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்த நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அதிக விலைக்கு விற்க முடியும், டிமாண்ட் இருக்குது, எல்லா குரூப்லேயும் வந்து இங்கிலீஷ் பாட்டு இருக்கா இங்கிலீஷ் பாட்டு இருக்கான்னு கேட்க போக, இது வந்து ஒரு பெரிய டிமாண்ட் உள்ள பொருள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே உங்களுக்கே தெரிஞ்சது தான், டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட விலையும் கூட்டிட்டாங்க. ஸோ ஒரு குட்டியை வந்து 1000 ரூபா விற்கிறது, ஒரு ரெண்டு முயல் 3 மாதம் இல்லை 4 மாதம் ஆன ரெண்டு முயல் வந்து 5000 ரூபா விற்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் அதிக லாபம் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் யாரோ ஒரு நபர் அவருக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குரூப்லேயும் என்கிட்ட இங்கிலீஷ் பாட்டு இருக்குது, இங்கிலீஷ் பாட்டு குட்டி வந்து இருக்குது, 10 பேர் இருக்குது என்கிட்ட, நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்தால் தான் நான் இந்த ப்ரைஸ் தருவேன், ஒரு பேர் 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவங்களுக்கு எல்லாமே 2000 ரூபா 3000 ரூபான்னு சொல்கிற இடத்துல ஒரு பேர் 1000 ரூபாய்க்கு தராங்க 500 ரூபாய்க்கு தராங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, ஓகே நான் 10 பேரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு 5000 ரூபா 6000 ரூபான்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சில பேர் ஆன்லைனில் அவங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கு கூகுள் பே மூலமாகவோ இல்லைன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராகவோ பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த சரி ஒரு பொருள் வந்து டிமாண்டில் உள்ள பொருள் கம்மி விலையில் கிடைக்குது, சரி வாங்கி நம்ம வந்து வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் பண்ணாங்க. அது அழகாக இருக்குமே, சரி அதை வச்சு வளர்க்கலாமே அப்படின்னா, பட் இந்த ஆசையை தான் மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம பொதுவாக வந்து பேராசைப்படும் போது பெரு நஷ்டம்னு சொல்லி நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாளுக்கு நாள் நம்ம பல உதாரணங்களை பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த நண்பர்களும் அந்த வரிசையில் தான் ஏமாந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது போடுறாங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க எந்த ஊருன்னு கேட்கணும். அவங்க எந்த ஊராக இருக்காங்க அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க ஊராக இருந்தால் நேரில் போய் வாங்குங்க. நாங்கள் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் சொல்லிகிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், முயல் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நேரில் போய் வாங்குங்க. யாருக்கிட்டுமே இந்த ஜிபேயில் போடுறது அதுக்கப்புறம் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு பலதரம் சொல்லியாச்சு. ஆனால் நிறைய பேர் ஆசையில் அதை பற்றிலாம் யோசிக்காமல் துளி கூட 5000 ரூபா ஒரு வேல்யூ உள்ள ஒரு அமௌண்ட்டை நம்ம தூக்கி போடுறோமே, இந்த மாதிரி ஆன்லைனில் யாருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறமே, முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு அனுப்புகிறோமேன்றதை துளி கூட யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏமாத்துகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் ஏமாறுறோம்ல, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க, சரிங்களா? அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுன்றது தனி. ஆனால் நம்ம வந்து முதல்ல ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆசைப்பட்டு எல்லாத்துலேயும் ஆசைப்பட்டு போய் காசை விட்டோம்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, ஒரு சில பேர் தீபாவளிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த காசை வச்சு இந்த முயலில் போட்டுட்டு ஏமாந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கே வருத்தமாக இருக்குது. ஸோ பல தரம் சொல்லியாச்சு. ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து முயல் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒரு நண்பர் இந்த மாதிரி போடுறாரு, முயல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு போடுறாருன்னா,
முதல்ல அவர் யார் என்னன்னு கூப்பிட்டு பேசுங்க. எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கேளுங்க. அவரோட லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த ஊரில் ஏதாவது நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நேரடியாக போய் வாங்கி உங்களுக்கு உங்கள் நண்பர்களை விட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவங்களே நம்பி நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு போடுறேன் எனக்கு முயல அனுப்புங்கன்னு சொன்னால் நம்மளே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், ஏமாத்துறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து ஒரு தரம் உண்மையாக அனுப்புவாங்க, ரெண்டாவது தரம் ஓ இப்படி ஒரு வழி இருக்கா ஏமாத்தலம் போல் இருக்குது இப்படி கேட்டால் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஏமாத்து வேலை. ஸோ ஒழுங்காக இருக்காலையும் நம்மளே கெடுக்கிறோம், நம்ம போய் பார்க்காம இது பண்ணாமல் கொடுக்குறோம். ஒரு வேலை சரிங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நார்மலாக என்னென்ன தப்பு நடக்கும்னா முயல் சொறி வந்த முயலையும் அனுப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இன்னொன்று குட்டி போடாத முயல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி முயலை பார்க்காம வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. முதல்ல நீங்கள் போய் ஒரு பண்ணையை விசிட் பண்ணி, பண்ணை இருக்குன்னா அந்த பண்ணையை போய் விசிட் பண்ணி அந்த பண்ணையில் என்ன முயல் வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ரீட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ வச்சுருக்காங்க, கொஞ்சமாக வச்சுருக்காங்களா இல்லை நிறைய வச்சுருக்காங்களா, அந்த முயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கா, அவங்க பண்ணையில் ஏதாவது சுரி நோய் இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கணும். ஆனால் நம்ம யாருமே அதை செய்கிறதில்ல. நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு நம்ம வந்து ஆன்லைனில் பேமெண்ட் போட்டலாம், இப்போ தான் வசதி இருக்குது, ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை மாதிரி நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம்னா கண்டிப்பாக ஏமாற வேண்டியது மட்டும்தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், பண்ணையில் போய் நேரில் பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்டு எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஒருவேளை உங்களால் முடியலைன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த ஊர் பக்கம் இருக்காங்கன்னா அவங்க மூலமாக அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்க முடிஞ்சாலும் நல்லது தான். உங்களால் முடியாத பட்சத்தில் மற்றவங்களை அனுப்பிச்சு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி வாங்காமல் வெறும்னே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இனிமேட்டு அதை செய்யாதீங்க, சரிங்களா? ஏற்கனவே இப்போ செஞ்சவங்க மேலே யார் ஒரு ஒரு தம்பி வந்து நாகர்கோவில்லேருந்து பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கியிருக்காங்க காசை. ஸோ அவர் மேலே வந்து சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரத்தில் அவர் எங்கே ஏமாற்றிட்டு இருந்தாலும் பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஒரு சில பேர் நான் ஏமாந்துட்டேன், அதே மாதிரி நானும் ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது உங்களோட தப்பு, நீங்கள் இன்னொருத்தரை ஏமாற்ற போகிறீங்கன்னா அது தப்பான விஷயம், அதையும் செய்யாதீங்க. பொதுவாக நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்களே தவிர, இந்த ஆன்லைனில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு காசு போடுங்க அப்போ தான் நான் அனுப்புவேன், இன்றைக்கி அனுப்புகிறேன் நாளைக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் கூட 100% வாங்காதீங்க. நேரில் போய் மட்டும் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி கொடுத்து நேத்தி கூட இன்னொருத்தர் வந்து லைன் அட் என்கிட்ட இருக்குது, லைன் அட் ராபிட் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க இந்த ப்ரைஸ்லாம் சொல்லி போட்டுட்ருக்காங்க. ஸோ எதையுமே நம்ப வேண்டாம், நம்பி ஏமாற வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த மாதிரி ஏமாந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. இது முயலில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. கிரெடிட் கார்டு மோசடி நடக்குது, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை திருடுறாங்க. உங்களுக்கு கால் பண்ணி யாராவது உங்களோட கார்டோட நம்பர் சொல்லுங்கள் இல்லை ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் உஷாராயிடணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாலும் உஷாராயிடணும். இது வந்து இந்த தகவல் வந்து வெறும் ராபிட்டில் ஏமாந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல இடத்துல பல பேரை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு கும்பல், ஆந்திராவிலேருந்து ஒரு கும்பல், இந்த மாதிரி நிறைய போயிட்டு தான் இருக்குது. சைபர் கிரைம்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், பட் நம்ம வந்து உஷாராக இல்லைன்னா இவங்களுமே போலீஸுமே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து வேறு வேறு ஆட்களோட பொய்யான ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் உஷாராக இருக்கணும். நம்ம உஷாராக இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஏமாறுறது மட்டும்தான் மிஞ்சோம். ஆகையால் யார் வந்து உங்கள்கிட்ட ஆன்லைனில் பணம் போடுங்கன்னு சொன்னாலும் போடாதீங்க. பணத்தை போட்டால் தான் முயல் அனுப்புவேன், இல்லை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கார்டை ரினியூல் பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு எதை சொன்னாலும் நம்பாதீங்க. நம்பாமல் உங்கள் பணத்தை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ அதை சேமித்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஏமாந்து எதுலையாவது விட்டுறாதீங்க. இனிமேட்டு கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போ ஆல்ரெடி பண்ண தப்புக்கு அவங்களுக்கு நம்ம சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக வந்து போலீஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ இனிமேட்டு யாரும் ஏமாறாதீங்க, ஆன்லைனில் எதுவும் தெரியாத நபருக்கு பணம் போடாதீங்க, சரிங்களா? இந்த தகவல் வந்து எல்லாருக்கூடையும் பகிரணும்னு நினச்சா அதான் கொடுத்துருக்கேன். மேலும் முயல் பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸு, அதை பார்த்துக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.